ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கு ஷெஃப் என்னென்ன ரெசிபி சொல்ல போறாரு, என்ன டிப்ஸ் சொல்ல போறாரு அப்படின்னு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் நீங்களும் டவுட்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கும் நேற்று சமைக்கும் பொழுது, இல்லை இன்னைக்கு காலையில் சமைக்கும் பொழுது கூட உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம். அந்த மாதிரி என்ன சமையல் டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம ஷோ கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444596-9438. இன்னைக்கு நம்ம ஷோல ஷெஃப் பிரகாஷ் இருக்காங்க. வணக்கம் ஷெஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கே ஷெஃப், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கமா. இன்னைக்கு என்ன மங்களகரமா வந்திருக்கீங்க? மஞ்சள் கலர் போட்டதுனால ரொம்ப மங்களகரமா தெரியும். அப்ப ஷெஃப் டெய்லி நான் மங்களகரமா தானே ஷெஃப் வரேன்? டெய்லியுமே மங்களகரம் இல்லம்மா, டெய்லியுமே என்னையும் மாட்டி விடுறீங்க. டெய்லியுமே மங்களகரம் தான். இன்னைக்கு மஞ்சள் போட்டதுனால எக்ஸ்ட்ரா மங்களகரமா மஞ்சளா வந்திருக்கேன் நினைக்கிறேன். ஆக்சுவலி எல்லோ கலர் வந்து எப்பவுமே நம்ம ஃபேஸ்ல அது பவுன்ஸ் ஆகும் ஷெஃப், அந்த லைட் நம்ம கொஞ்சம் ஃபேரா வேற தெரியுமா, அதனால மஞ்சள் கலர் போட்டிருக்கேன். ஓகே ஷெஃப், இன்னைக்கு என்ன ரெசிபி? இன்னைக்கு ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா கேரட் சட்னி. நம்ம சட்னி தானே இந்த வாரம் பாத்துட்டு இருக்கோம். கேரட் சட்னி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ரெசிபியை தான் நான் சொல்ல போறேன். நிறைய பேர் குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கேரட் சட்னி எப்படி நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, தோசை ஊத்திட்டு தோசை மேல இந்த சட்னியை லைட்டா அப்ளை பண்ணுங்க. இதை சாப்பிட சொல்லுங்க, இதுதான் கேரட் தோசை அப்படின்னு சொல்லி கூட சாப்பிட சொல்லுங்க. கொஞ்சம் இனிப்பா இருக்கும், கொஞ்சமா காரமா இருக்கும், கண்டிப்பா குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இப்ப இதை எப்படி செய்யணும் நான் சொல்றேன். கேரட்டை நல்லா கழுவிட்டு ரெண்டு சைடும் கட் பண்ணிட்டு, ரெண்டு எண்டும் கட் பண்ணிட்டு, ஒன்று நாலுமா கட் பண்ணாலும் சரி, இல்லைன்னா நல்லா துருவிக்கிட்டாலும் சரி, அது உங்களோட இருப்போம். துருவிக்கிட்டீங்கன்னா சீக்கிரமா வதங்கிரும், துருவெல்லாம் கட் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். இது உங்களுக்கு வசதி எப்படியோ அது பார்த்துங்க. பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க. ஃபஸ்ட்டு கடுகு ஜீரகம் ரெண்டு ரெண்டு தலைச்சா போதும், நிறைய தேவையில்லை. அதை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் ரெண்டு கடுகு ரெண்டு ஜீரகம் சேர்த்துக்க சொல்கிறேன். பாத்திரம், எண்ணெய், கடுகு, ஜீரகம், கல்லப்பருப்பு ஒரு ஸ்பூனு, கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் அந்த அளவில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து சிவப்பு மிளகாய் சேர்த்துங்க. பூண்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தோலோட பூண்டை கொஞ்சம் தட்டி போட்டாலும் சரி, இல்லை அரைச்சி அரைச்சி போட்டாலும் சரி. திரும்பவும் சொல்கிறேன், பாத்திரம், எண்ணெய், கடுகு, ஜீரகம், கல்லப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சிவப்பு மிளகாய், அதுக்கப்புறமா பூண்டு, அதுக்கப்புறமா கேரட். இது ஒரு 10 நிமிஷம் வதங்குவோம். அந்த கேரட் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் ஆற வச்சிருங்க. அதுக்கப்புறமா தேங்காய் கொஞ்சமாக பச்சையாக நல்லா திருவிட்டு அதிலே போட்டு கொஞ்சமாக சேர்த்துடப்பு, கருவேப்பில் ஒரு ரெண்டே ரெண்டு கருவேப்பில், பெருங்காயத்தூள், கல் உப்பு, இதெல்லாம் லாஸ்ட்டாக செய்யுங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் கெட்டியாக அரைச்சாலும் சரி, இல்லை தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக அரைச்சாலும் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரான ஒரு டிப் கலந்த ஒரு ரெசிபி சொல்லிட்டாரு ஷெஃப். இப்போ ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தனலட்சுமி மேடம். தனலட்சுமி, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோமா. நீங்க தான் அந்த தனலட்சுமி செல்லவா? புரியலல்ல, பிரகாஷ் ராஜ் கூப்பிடுவாரே, அது சொன்னேன். பேசுறேன் மேம். என்னங்கம்மா? கனிச்சி வில்லேஜ் ஊர். ஓகே ஓகே, தனித்து வில்லேஜ் அப்படின்னா தனித்து அப்படிங்கறது ஒரு ஊர். ஆமா ஆமா, அது மாதிரி இருக்கு. ஓ, எனக்கு தெரியலமா. பட் ரொம்ப நன்றி, நீங்க தூர தூரமா இருந்தெல்லாம் எங்களுக்கு கால் பண்ணி பேசுறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முன்னொரு முறை கூட பண்ணிருந்தாங்க மேம், மோர் குழம்பு கேட்டிருந்தேன். ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு, தனலட்சுமி பேருந்தா கேட்கலான்னு வந்தேன். ஒருவேளை வேற தனலட்சுமியா இருந்தா ரொம்ப மொக்க வாங்கிடுவேன், சைலண்டா விட்டுட்டேன். ஓகேமா, இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? சார்கிட்ட கொல்லுப்பட்ட எப்படி செய்யறதுன்னு கேட்கலாம். ஓகேமா, செஃப் இருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப நன்றிமா, தேங்க் யூ சோ மச். வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எந்த ஊர் சொன்னீங்கமா, சொல்லுங்க இன்னொரு வாட்டி. கனிச்சி. அது எதுக்கு? மாவட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டங்களா? ஆமாங்க சார். சரி சரி சரி, சொல்லுங்க என்னாச்சு கொல்கட்டை? எப்படி செய்யணும் அளவு சொல்லுங்க. கொல்கட்டை ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ண போறீங்க? ஆமாங்க சார். உங்க ரெசிபி உங்க ஷோ பார்த்து நிறைய கத்து செஞ்சிருக்கேன், நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றிமா. கொல்கட்டை என்ன ஸ்வீட் கேட்டிருக்கீங்களா, இல்ல உப்பு கொல்கட்டைங்களா? ஸ்வீட்டே சொல்லுங்க சார். கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். ஸ்வீட் கொல்கட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அவங்கள்ட்ட கேட்டேன் என்ன கொல்கட்டை அவங்க கேட்க போகிறாங்க அப்படின்னு. ஸ்வீட் கொல்கட்டை இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுக்கு நிறைய விஷயம் அப்படிலாம் இல்லை. பச்சரிசி நம்ம இடியாப்பத்துக்கு புளிவோம்ல, அந்த மாவு இருக்கும்ல, அந்த மாவை எடுத்துங்க. அந்த மாவு கூட கொஞ்சமாக சுடுதண்ணி நீங்கள் அப்படி மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு அந்த தண்ணி அந்த பதத்துக்கு இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக தேங்காய்,
ஏலக்காய் தூள், வெல்லம் துருவினது இருக்குல்ல அதுதான் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே பாருங்கள். இன்னும் ஒரு அளவு கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு வரும் பாருங்க, அந்த அளவுக்கு வந்துனா தண்ணியை நிப்பாட்டிடுங்க, ஊற்ற வேணாம். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ கொழுக்கட்டை எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நம்ம இட்லி தட்டில் ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி இது வந்து சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இட்லி தட்டு மேலே ஒரு துணி போட்டு இது மேலே அது வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். கனிமொழி மேடம் வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. சென்னையில இருந்து பங்கஜம் பேசுறேன். பங்கஜம் பேசுறீங்களாமா? ஆமா ஆமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க முதல் நாள் ஒரு சாரி கட்டிட்டு வந்தீங்க, திங்கட்கிழமை சூப்பரா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. இவ்வளவு ஞாபகம் வச்சு வேற சொல்றீங்க, ரொம்ப நன்றி. அப்போ உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும், உங்க ட்ரெஸ் எல்லாம் நல்லாவே இருக்கும். ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் மா. நீங்க இப்படி எல்லாம் என்கரேஜ் பண்றதுனாலதான் எனக்கு இன்னும் நல்லா ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுது. எல்லா ட்ரெஸ்மே உங்களுக்கு ரொம்ப பொருந்தது. எது போட்டாலும் பொருந்தது, சுடிதார் போட்டாலும் பொருந்தது, படகு கட்டினாலும் பொருந்தது, எல்லாமே பொருந்தது. ஐயோ ரொம்ப நன்றிமா, ரொம்ப ரொம்ப நன்றிமா. செஃப் இருக்காங்கம்மா, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். நீங்க சொல்ற ரெசிபி எல்லாம் எல்கேஜி குழந்தைங்களுக்கு கூட புரியற மாதிரி அவ்வளவு ஈஸியா சொல்றீங்க சார். சொல்லுவோம்மா. எல்லாருமே திருப்பி சொல்றீங்க, நல்லா புரியுது. எல்லாருமே சமையல் செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. யாரும் கடைக்கு போக கூடாது, எல்லாமே வீட்லயே செஞ்சு சாப்பிட்டுறணும். சொரக்காய அந்த தோல் எல்லாம் சீவிட்டு நல்லா நைஸா அரைச்சிருங்க, கொஞ்சம் திக்காவே அரைச்சிருங்க, தண்ணி ஊத்த வேணாம். கோஃப்தா அப்படின்னா நார்த்து சைடில் பன்னீர் இருக்குல்ல, அதை நல்லா துருவிட்டு அதை நல்லா அப்படி நம்ம கோதுமை மாவு அந்த சப்பாத்திக்கெலாம் பிசைவோம்ல, அந்த மாரி பிசைஞ்சிங்கன்னா அது உருண்டை மாதிரி வந்துடும். அதில் இந்த பீர்க்கங்காய் இதில் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடும், கொஞ்சமாக சேர்த்துக்கணும், நிறைய சேர்க்கக்கூடாது. பீர்க்கங்காயும் நிறைய சேர்க்கக்கூடாது, சும்மா லைட்டாக சேர்த்தாவே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி அப்படி கூட சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ. வணக்கம். என் பேர் ரேணுகா தேவி. ரேணுகா தேவி, நீங்கள் ஆல்ரெடி கால் பண்ணியிருக்கீங்க தானம்மா? அந்த லெவலுக்கு பாக்குறீங்களா எங்க ஷோ? ரொம்ப நன்றி. போன் போட்டு கேக்கும் போதெல்லாம் இது இதே பயத்தை முடிச்சு போயிடுச்சு. ரொம்ப நன்றிமா, இவ்ளோ அன்பு எங்களுக்கு குடுக்கறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிமா. இன்னைக்கு என்ன சமையல் வீட்ல? இது தேங்காய் சாதம் எப்படி செய்யணும் செத்துக்கிட்ட கேக்கணும். ஓகேமா. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நாங்க உங்களை டெய்லி பாக்குறோம் சார். அப்படி நாங்க உங்களை பார்க்காம மிஸ் பண்ண மாட்டோம், டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கோம். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. தேங்காய் சாதம் நீங்க ட்ரை பண்ண போறீங்களா? உங்க பையனுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா சார், சின்ன பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் சாதம். நான் பால் எடுத்து செஞ்சேன். ஓகே, சரியா வரல. பால் எடுத்து செஞ்சுட்டு அவன் வேலைக்கு போறான், சரி கட்டி அனுப்ப, அந்த சாதம் ஒரு மாதிரி குழஞ்சு போச்சு. ஆமா ஆமா ஆமா, நல்லா இல்லமான்னு என்ன சொல்லிட்டான். அப்புறமா தான் சரி இது கேட்போம் எப்படின்னு தெரியலையே, அதுக்காக தான் கேக்குறேன் சார். தேங்காய் சாதம் துருவுனது சொல்லட்டுமா இல்ல பால் எடுத்தது சொல்லட்டுமா? பால் எடுத்ததுதான் சார். கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். டவுட் கேக்கணும் சார். சொல்லுங்க. அத நீங்க சமையல் செய்யறீங்கல சனிக்கிழமை? ஹலோ சொல்லுங்கம்மா. சனிக்கிழமை செய்யறீங்களா சார்? அது ஒரு ரீகேப் போட மாட்டீங்களா? ஓ, சனிக்கிழமை செய்ய சொல்றீங்களா? இல்ல, சனிக்கிழமை வர எபிசோட் வந்து வீக் டேஸ்ல போடுங்களா? அது ஒரு ரீகேப் போடுங்க. இதோ இந்த இந்த புரோகிராம ரீகேப் போட சொல்றீங்களா? ஆமா ஆமா, இன்னிலிருந்து போடுங்க. எல்லாமே புதிய விதத்துல சமையல்லாம் ரீகேப் போடுங்க, அப்பதான் எங்களுக்கு பாக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பா சொல்றேன், உங்க பேர் சொல்லியே நானே சொல்லிடுறேன், சரிங்களா? தேங்க்யூ சார், ரொம்ப நன்றிம்மா. தேங்காய் பால் சாதம் கேட்டிருக்காங்க. தேங்காய் பால் சாதம் எடுத்துகிட்டுலாம் போக வேணாம், தேங்காயில் அது சீக்கிரமாக கெட்டு போயிடும், அது டெம்பரேச்சர் தாங்காது, வெளியில் உள்ள அந்த சூட்டுக்கு தாங்காது. வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம்.
தேங்காய் சாதம் நீங்க செய்யும் போது தேங்காய் பால் சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்காய் பால் சாதம் செய்யும் போது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும், தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணது சேர்த்துக்கணும், அதுக்கப்புறம் தான் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. தேங்காய் பால் அதிகமாக சேர்த்துக்க கூடாது. செகண்ட் பால் இருக்குல்ல அந்த பால் சேர்த்துக்கலாம், இல்லை தேர்ட் பால் இருக்குல்ல கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்ல அந்தமாரி. இப்போ மூணு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கீங்க, அரிசி அளவு வச்சுருக்கீங்கன்னா ஒரு கிளாஸ் பால் ரெண்டு கிளாஸ் தண்ணி அப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், கொல கொலன்னு வரவே வராது. பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க, ஜீரகம் தாளிச்சிங்க, அதுக்கப்புறமா வெங்காயம் ஜஸ்ட்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிட்டாவே போதும், வெங்காயம் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெயிலே சேர்த்துக்கணும். பாத்திரம் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கீங்க, ஜீரகம், அதுக்கப்புறமா வெங்காயம், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் இருக்குல்ல அது ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம், அதுவும் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டு, ஒரே ஒரு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய் கிராம்புலாம் வேணாம், வெறும் பட்டையும் ஏலக்காய் பிரிஞ்சி இலை இது கூட சேர்த்துக்கலாம். இது மூணும் சேர்த்துக்கிட்டாவே போதும். அதுக்கப்புறமா அந்த பாலோட அளவு இருக்குல்ல அதுவும் தண்ணி ரெண்டுமே ஊற்றிடுங்க. ஒரு கொதி வரும் பாருங்க அந்த டயத்தில் கல் உப்பு போட்டுங்க. கல் விட்டு போட்டு உப்பு ஒரு கல் அதிகமாக இருந்தால் தான் நீங்கள் சாதம் வழி சாதம் இது கூட சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது லாஸ்ட்டாக ரெடி ஆனது சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். அது அந்த தண்ணி கொதிச்சோன்னா இந்த அரிசி நம்ம ஊற வச்சு வச்சுருப்போம்ல அரை மணி நேரம் அதை இது கூட போடுங்க. கொஞ்சம் திக்காகிற ஸ்டேஜில் ஃபயரை கம்மி பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் வச்சுங்க, நல்லா வெந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ கனிமொழி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. நான் சென்னை கொளத்தூர்ல இருந்து இந்துமதியன்னு சொல்லிட்டு பேசுறேன் நானு. இந்துமதி? ஓகேம்மா. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் டைம் தான். ஆனா ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் ரொம்ப நாள், ஆனா கிடைக்கல. என் பேரு நீங்க வந்தாமே அப்படின்னு சொல்லுங்க. என் பேரு நீங்க அவ்வளோ அழுத்தம் திருத்தமா சொல்லும் போது தெரியுது நீங்க ரொம்ப நாளா ஷோ பாத்துட்டு இருக்கீங்கன்னு. ஆமாங்க 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 ஆமாங்க. ரெசிபி சார் சொல்ற ரெசிபி எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவர் சொல்றதெல்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அது அது நம்ம செய்யும் போது வீட்லயும் வந்து நல்லா பாராட்டு கிடைக்குது. முன்னெல்லாம் ரொம்ப அந்த அளவுக்கு சமையல்லாம் இன்ட்ரெஸ்ட் அந்த அளவுக்கு கிடையாது. ஆனா கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. ஆனா இந்த குறிப்பிட்ட இதுல வந்து நல்லா சமையல் வந்து வீட்லயே தான் நாங்க அவ்வளவு வெளியில எல்லாம் போய் வாங்க மாட்டோம். புதியுகத்துல வந்து ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வரும்போது அந்த ரெசிபி அதெல்லாம் நாங்க ட்ரை பண்ணும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது வெளியில போயிட்டு நாங்க போய் கேக்குறத விட நீங்க இந்த மாதிரி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணும் போது நாங்களும் கேக்குறோம், எங்களுக்கு அதாவது வில்லேஜ்ல இருக்கிறவங்க சிட்டில இருக்கவங்க எல்லாருமே கேட்கும் போது டைம் இருக்கிறவங்க கேட்கும் போது ரொம்ப நல்லா வீட்டுல பண்ணி பசங்களுக்கு கொடுக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா. எங்க ஷோவை பார்த்து அதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணி வீட்டுல நீங்க சமைச்சு பாக்குறீங்க அப்படிங்கறத கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிமா. நன்றிமா. ரொம்ப அதாவது ஏதாவது அவங்க இன்னொரு காலர் சொன்ன மாதிரி குழந்தைங்க எல்லாம் செய்யற மாதிரி சொல்லும் போது என் பையனே வந்து அந்த லீவ் டைம்ல அந்த மே மாசம் லீவ் டைம்ல எல்லாம் உங்க ப்ரோக்ராம் எல்லாம் நிறைய பார்த்தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவனுக்கு. ஆமா, நாங்க கால் பண்றோம், டெய்லி ட்ரை பண்ணிட்டே இருப்பான், ஆனா லைன் கிடைக்கல அந்த டைம்ல எங்களுக்கு. சரிமா சரிமா, ரொம்ப நன்றி. இப்ப அவங்க அதான் சார் இப்ப ஸ்கூல் போயிருக்காங்க, ஆனா வந்து சொன்னோட ரொம்ப சந்தோஷமா ஆயிடுவாங்க அவங்க. நீங்க எனக்கு சிக்கன் தொக்கு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். நீங்க நீங்க சொல்லுங்க சார். கவனிங்க, நான் இப்ப சொல்றேம்மா. சரிங்க சார். ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. சிக்கன் தொக்குக்கு வந்து தக்காளி நிறைய சேர்த்துக்க வேணாம், ரொம்ப ஈஸி தான், நிறைய விஷயம்லாம் இல்லை. இதுதான் டிப்ஸு. தக்காளி அதிகமாக சேர்த்துக்காம வெங்காயம் கம்மியாக சேர்த்துக்கிட்டாவே போதும். அந்த மசாலா வேணும்னா வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க. தக்காளி சேர்த்திங்கன்னா புளிப்பாயிடும், அதுக்கப்புறம் அதோட சிக்கனோட விஷயமே சரியாகும். ஒரு சின்ன விஷயமா சொல்கிறேன் பாருங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க, எண்ணெய் போட்டு ஜீரகம் தாளிங்க, அதுக்கப்புறமா நைஸாக கட் பண்ண வெங்காயம். இப்போ ரெண்டு வெங்காயம் எடுக்குறீங்கன்னா அரை தக்காளி அந்த லெவலில் இருந்தாவே போதும். தொக்கை பொறுத்த வரைக்கும் பாத்திரம் எண்ணெய் ஜீரகம் வெங்காயம், வெங்காயம் நல்லா கலர் ஆகணும், ப்ரௌன் கலரில் வரும்போது அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறங்க. அதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா இந்த தக்காளி சேருங்க. இந்த தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா தனியாத்தூள் அதிகமாக இருக்கணும், மிளகாத்தூள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள் இருந்து போட்டுக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் தண்ணி அது போட்டு அது மட்டுமே போதும், நிறைய ஊற்ற வேணும்.
ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கினீங்கன்னா அது ஒரு அந்த மசாலா வந்துடும். அதுக்கப்புறமா சிக்கனை போடுங்க. சிக்கனை போட்டு தண்ணியெலாம் ஊற்ற வேணாம். சிக்கனை போட்டு கொஞ்சம் ஃபயரை அதிகமாக வச்சுட்டு அது கொதிக்க ஆரம்பிக்க பாருங்கள். அந்த டயத்தில் ஃபயரை கம்மி பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணாவே போதும், சிக்கன் ரெடியாகிடும். இறக்க போகும்போது கருவேப்பில கொத்தமல்லி திரும்பவும் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் கொஞ்சமாக மிளகு தூள் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் அருந்தவ நாயகி. என்ன பேர்மா? அருந்தவ நாயகி. அருந்தவ நாயகி, ரொம்ப நல்லா இருக்கேம்மா. இந்த பேரு சாமி பேருமா? கடலூர்ல பாடலீஸ்வரர் கோயில்ல இருக்கிற சாமி பேருமா? ஓகே ஓகே, நான் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு பேரா இருக்கு, வித்தியாசமா இருந்தது, நல்லா இருக்கு. எங்க இருந்து கால் பண்றீங்க? குறிஞ்சிப்பாடியில இருந்து பேசுறேம்மா. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம்மா. கனிமொழி நல்லா இருக்கீங்களாம்மா? நாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நாங்க எல்லாருமே ரொம்ப நன்றிமா. நீங்க வழங்குற ப்ரோக்ராம் நல்லா இருக்குதுமா. ரொம்ப நன்றிமா. வீட்டுல ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? பாக்குறோம்மா. சூப்பர்மா, தொடர்ந்து பாத்துட்டு இருக்கிறோம்மா. ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து பாருங்க சேனல்ல, எங்க ஷோஸும் கண்டிப்பா பாருங்க. அதுல வந்து 1 மணிக்கு போடுற ப்ரோக்ராம் நல்லா இருக்குதுமா. என்ன ரெசிபி கேக்க போறீங்கம்மா? திண்டுக்கல் பிரியாணி ட்ரை பண்ண போறீங்களா? அது ஜீரக சம்பா ரைஸ்ல நீங்க பண்ணாவே போதும், சூப்பரா வரும். சின்ன சின்ன வெங்காயம் சேர்த்துங்க. நீங்க எப்பயுமே பிரியாணி பண்ணுவீங்களே அதே மாதிரிதான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, சரிங்களா? சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. ரெசிபி சொல்லுங்க. அதாவது பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க. எண்ணெய் போட்டதுக்கு அப்புறமா இது சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணின்னு தெரியல, சிக்கன் பிரியாணி அப்படின்னா ஜீரகம் தாளிங்க. அதுக்கப்புறமா நைஸாக கட் பண்ண சின்ன வெங்காயம் அது இதில் போட்டு வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா வர கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி இதெல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறமா தனியாத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துங்க, ஒரு பிஞ்ச் அளவு. அதுக்கப்புறமா வந்து தண்ணி ஊற்றுங்க, தயிர் அது கூட சேர்த்துங்க, புதினா கொத்தமல்லி. தண்ணி கொதிச்சோடனே சிக்கனை போடுங்க, ஒரு 5 நிமிஷம் வெந்தாவே போதும். அதுக்கப்புறமா அரிசி, அரிசியை போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வெந்து மேலே வந்துடும், நல்லா திக்காகி வந்துடும். அந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு ஸ்லோ வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, நான் சசிகலா பேசுகிறேன், ஞாபகம் இருக்குதுங்களா? எப்படி உங்களை மறக்க முடியும்? உங்க பேர் வந்து மறக்கக்கூடிய பேரா? என்னமா ரொம்ப நாளா கால் பண்ணவே இல்லையே, ரொம்ப நாள் ஆயிருச்சு நினைக்கிறேன்ல. ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க, லைன் கிடைக்கல, இன்னைக்கு தான் கிடைச்சது. ஓகேமா, ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட திரும்ப பேசினதுல. சரிங்க, என்ன சமையல்மா இன்னைக்கு உங்க வீட்டுல? இன்னைக்கு எங்க வீட்டுல சாம்பார் சாதம். சாம்பார் சாதம் சைட் டிஷ். சைட் டிஷ் எது? அப்பளங்க. ஓகேமா, இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? நாட்டுக்கோழி. அதாவது ட்ரை வந்து எல்லா ஆண்களுக்குமே பிடிக்கும், நிறைய மசாலா சேர்த்துக்க மாட்டாங்க நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும். இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, செத்த முந்தி சொன்னேன்னா அதே மாதிரி தான் செய்யப்படும், ட்ரையாக தான். வெங்காயம் நிறைய சேர்த்துங்க, தக்காளியை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டாவே போதும். வெங்காயம் இதில் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அதுதான் கலர் கொஞ்சம் அதிகமாக வரும் அவ்வளோதான். பாத்திரம் எண்ணெய் ஜீரகம் தாளிங்க, அதுக்கப்புறமா வெங்காயம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த தக்காளியும் போட்டுருங்க. தக்காளி அதில் தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு மீ கொஞ்சமாக ஃபயரை கம்மி பண்ணிவிட்டு நல்லா வதக்கினீங்க அப்படின்னா தக்காளி கரைஞ்சிடும். தக்காளி கரைஞ்சி மேலே எண்ணெய் வரும் பாருங்க, அந்த டயத்தில் மிளகாத்தூள் தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள்
கரம் மசாலா தூள், சோம்பு தூள், மிளகு தூள், ஜீரகத்தூள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாவது ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் வதக்குனிங்கன்னா அந்த செமி மசாலாவாக வந்துடும், கொஞ்சம் திக்கான மசாலா வந்துடும். அதுக்கப்புறமா சிக்கனை அதில் போட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷம், நாட்டுக்கோழினா ஒரு 20 நிமிஷம் இல்லை ஒரு 25 நிமிஷம் கூட நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. ஆனால் நல்லாவே ட்ரை ஆகிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரட்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பரட்டதுக்கப்புறம் இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு தூள் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ரேணுகா தேவி மேடம். ரேணுகா தேவி? ஆமாங்க மேடம். நீங்களும் ஆல்ரெடி கால் பண்ணிருக்கீங்க தானேம்மா? ஆமாங்கம்மா, ஆமாங்க. ஓகே, கரெக்ட்டா சொல்லிட்டேன் ஷெஃப். வெரி குட், ரைஸ் கொடுக்கணும் ஷெஃப். வெரி குட். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்ல? எங்க வீட்ல இன்னைக்கு வெண்டைக்காய் புளி குழம்புங்க மேம். ஓகேம்மா, என்ன ரெசிபி கேட்க போறீங்க? தக்காளி சாதம் கேட்கணும்மா. ஓகேம்மா, ஷெஃப் இருக்காங்க, சொல்லுவாங்க. வணக்கம்மா. ஆ வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க கோயம்புத்தூர் தானங்க? இல்ல இல்ல இல்ல, நாங்க திண்டுக்கல் மாவட்டம், நிலக்கோட்டை. ஓ, திண்டுக்கல்ங்களா நீங்க? சரி சரி ஷெஃப், நீங்க அவுட் ஆயிட்டீங்க, உங்க பிரைஸ் கிடையாது ஷெஃப். இல்ல, கோயம்புத்தூர்ல இதே மாதிரி கே பேசுவாங்க, அதனால கேட்டேன். என்னாச்சும்மா தக்காளி சாதம்? தக்காளி சாதம் வந்து கரெக்ட்டா வர மாட்டேங்குது. எப்படி இருக்கு, எப்படி வருதுன்னு சொல்லுங்க. ஒண்ணு காரமா ஆயிடுது இல்ல புளிப்பா ஆயிடுதுங்களா? தக்காளி அதிகமா போயிடுது, ஒரு மாதிரி ஆயிடுது. சரி, கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். ரொம்ப நன்றிம்மா. தக்காளி சாதம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளியை ஒன்று நல்லா நைஸாக அரைச்சிங்க, இல்லை ஒன்று நாலுமா கட் பண்ணிட்டாலும் சரி, இல்லை நைஸாக கட் பண்ணாலும் சரி, அது உங்களோட இது பார்த்துங்க. பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போட்டுங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நல்லெண்ணெய் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா வெங்காயம், இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை கூட போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தனியாத்தூள் நிறையா இருக்கணும், மிளகாத்தூள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். இதுக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் அது போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த டொமேட்டோவோட அந்த தக்காளியோட கலர் வரும், அது மட்டும்தான். கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா தக்காளியை போடுங்க. தக்காளியை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க. தண்ணி இனி எதுவுமே ஊற்றவே வேணாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாலாம் போட்டோம்ல, இந்த தக்காளியும் கரைஞ்சி எண்ணெய் மேலே வரும் பாருங்க, அந்த டைத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சாதத்தை நம்ம எண்ணெய் ஊற்றி எப்பவுமே உப்பு போட்டு வடிப்போம்ல, வடிச்சுட்டு அது கூட இதை கூட போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக லாஸ்ட்டாக சாதம் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பிஞ்சளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி அந்த தண்டு இருக்குல்ல, நைஸாக அதையும் கட் பண்ணிட்டு சேர்த்து பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். சூப்பரா ரெசிபி வந்து செஞ்சு காட்டின மாதிரி அந்த போன ரெண்டு ரெசிபி வந்து அவ்வளோ டீடைல்டா இருந்தது ஷெஃப், எனக்கு என்னமோ சமைச்சே கொடுத்த ஃபீல் வந்துருச்சு. சோ இவ்ளோ புகழ்ந்து இருக்கேன், இதுக்காக நீங்க ஒரு டிப்ஸ் சொல்லாமே. கண்டிப்பா புகழ்லனாலும் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு ஷெஃப் வந்து நம்ம பிரகாஷ் ஷெஃப். சொல்லுங்க ஷெஃப். அது பாத்தீங்கன்னா வல்லாரக்கீரையில வந்து சட்னி எல்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்களே, அது ட்ரை பண்ணும்போது புதினாவும் கொஞ்சம் சேர்த்து பாருங்க. அதாவது வல்லாரக்கீரை எப்படி நீங்க பண்ணா, நீங்க பச்சையாவே அரைக்கலாம், இதுக்கு வந்து தாளிக்கணும் வதக்கணும் அதெல்லாம் என்ன. வல்லாரக்கீரை ஒரு கை எடுக்கிங்கன்னா கொஞ்சமாக புதினா, இல்லைன்னா கிடைக்கலன்னா கொத்தமல்லி, ரெண்டே ரெண்டு கருவேப்பிலை, அதிலே பச்சை மிளகா போடுங்க, கொஞ்சமாக இஞ்சி போடுங்க, கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக கல் உப்பு, இது எல்லாமே ஒன்றாவே மிக்சியில் நைஸாக அரைச்சிருங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துங்க. புளிப்பு பத்தலைன்னா எலுமிச்சை பழத்தை ஒன்றா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதிலேயே புளிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா தாளிப்பு தான், இதில் தாளிப்பு தான் ஹைலைட்டு. நல்லெண்ணெய் போடுங்க, கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதில் லைட்டாக போட்டுட்டு தாளிச்சிட்டு இதை அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சுடு சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அது எவ்வளோ சுவையாக இருக்கும் நீங்கள் சொல்லும்பொழுதே தெரியுது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லை, நான் அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்து கூட. நாங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறோம். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப், எங்களுக்கு சூப்பரான ரெசிபி டிப்லாம் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கால் பண்ண அத்தனை வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். அழைக்கலாம் சமைக்கலாம். We'll be right back.